பாய் திரைப்பட முன்னோட்ட நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரும் வணக்கம். பொதுவாக அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் ட்ரெய்லர் போடுவாங்க, ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை போடுவாங்க, சாங்ஸ் போடுவாங்க, நிறையா அதில் ஃபைட்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரே பரபரப்பாக இருக்கும். ஒரே ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் நம்ம வந்து அடுத்த மூமெண்ட்டுக்கு போவோம். இதில் வந்து ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஒரு லைவாக ஒரு பிளே வந்து பண்ணாங்க. ரொம்ப அழகாக குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல மெசேஜ் வந்து சொன்னாங்க. அதுக்கு ஒரு பலத்த கை தட்டல் கொடுக்கணும். என்ன பேச கூப்பிட்டேன்னா, ராஜன் சார் சொன்னார், என்ன உங்க செட்டப் ஆகணும் முதல்ல கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் ரொம்ப ஈஸியான விஷயம் முதல்ல பேசுறது, ரொம்ப கஷ்டமான விஷயம் கடைசியில் பேசுறது. அதனால ராஜன் சாரை கடைசியாக பேச வேண்டியது. அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கக்கூடிய கந்தாநாயகனுடைய நண்பர், அவருடைய அப்பாலாம் எங்களுடைய ராமலிங்க சாருக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதே மாதிரி உடுமலை நாராயணகவி, கலைவாணர் அவர்களாலே வணங்கப்பட்ட போற்றப்பட்ட ஒரு மாபெரும் பாடலாசிரியர், எழுத்தாளர், கவிஞர், பன்முக திறமை கொண்டவர் உடுமலை நாராயணகவி. அவருடைய கொள்ளு பேத்திங்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய பெருமை. ஆயிரக்கணக்கான திருக்குறள், நம்ம எத்தனை திருக்குறள் இருக்கோ, ஒன்னே முக்க அடியில் தான் திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினார். அப்படிப்பட்ட எல்லா திருக்குறளை விட நான் மிகவும் வியந்த வரிகள் உடுமலை நாராயணகவி எழுத வரிகள் அப்படின்னு சொல்லி கலைவாணர் போற்றுறார். அப்படி அவர் போற்றி அவர் எழுதிய வரி என்னன்னு சொன்னா, அரிசி தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் வந்தப்போ அவர் எழுதினார், ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா உலகனில் ஏது கலாட்டா, ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா உலகனில் ஏது கலாட்டா, பசியே மனுஷனுக்கு வராட்டா ஏன் உசிரி வாங்குது பரோட்டா. எல்லாரும் வந்து கோதுமை மைதா இதுதான் சாப்பிடணுங்கிற ஒரு அழுத்தத்தை வந்து அன்றைய அரசு மக்களுக்கு திணிச்சாங்க. அரிசி தட்டுப்பாடு வந்துச்சு. அதனுடைய அதிலிருந்து பொங்கி எழுந்து வந்த விஷயங்கள் தான் அறிஞர் அண்ணா மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம்ன்ற வாக்கு கொடுத்தாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் குங்கு மண்டலத்தை அதை நிறைவேற்றினார். அதுக்கு காரணம் உடுமலை நாராயணகவி இருக்கக்கூடிய இடம், அதுலேருந்து அந்த ரிசம்பிளன்ஸ் அங்கே தான் நிறைவேற்றினார். பல வாக்குறுதிகள் கொடுத்த அண்ணா கடைசியில் அதிகாரிகள்லாம் வந்து அதுக்கு ஒரு சார்ட் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. கொங்கு மண்டலத்தில் ஒரு மாதத்துக்கு இந்த அரிசி, ஒரு படி அரிசி, மூணு படி இல்லை, மூணு படி வந்து அவருடைய கனவாக இருந்தது, சொன்னதை முதல்ல ஒரு படி, அப்படி ஒரு படி இந்த கொங்கு மண்டலத்தில் இத்தனை நாள் கொடுத்தா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ, ஆறு மாதத்துக்கு இவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ, அப்புறம் கஜானா காலியாயிடும் அப்படின்றத ஃபுல்லாக சொல்லி அண்ணா அவர்களுடைய கண்ட கனவை அவர் கொடுத்த வாக்குறுதியினுடைய முதல் விஷயமே நிறைவேற்றாமல் தோல்வி எடுத்தது. ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, அன்றைய இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் புரட்சிக்கெல்லாம் வித்திட்டவர் அவங்களுடைய கொள்ளு பேத்தி இந்த படத்துடைய கதாநாயகி. அவருடைய கொள்ளு பேத்தி ஒரு கதாநாயகி கொங்கு மண்டலத்தில் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட கட்டத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இன்றைய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியாக எல்லா ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை களத்தை வந்து புவன் வந்து உருவாக்கியிருக்கார். பாய் ஸ்லீப்பர்ஸில் அந்த ஒரு கான்செப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு படத்தில் உடுமலை நாராயணகவியுடைய கொள்ளு பேத்தி நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இது ஒரு பெரிய விஷயம். ப்ரொடியூசர் அவங்க தயாரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது நான் ராஜன் சார் பக்கத்தில் உட்காந்துனால நடிக்கன்னு நினைச்சிட்டேன். கொள்ளு பேத்தி என்ன அவருடைய பேத்தி இருந்தா என்ன, காமராஜர் வழியில் வாழ்றவர் வந்து ராஜன் சார், ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், அது மட்டும் இல்ல அவர் ஒரு மிகப்பெரிய கல்வியாளர். நிறைய இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு எல்லாமே இருக்காங்க. ரெண்டு ரெண்டு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன்.
அதுல வந்து அழகா கேப்ஷன் போட்டிருக்காங்க, ரீஜன் இஸ் எ பொலிட்டிக்கல் டூல். எஸ், இன்னைக்கு இந்த மேடையில பத்தி சொல்லணும்னா ரெண்டு பேரை பத்தி தான் சொல்லி வாங்க, வழி இல்ல. என்னோட அதிகமா பேரரசு சார் பேசுவார் இதை பத்தி. ஒன்னு பெரியார், இன்னொன்னு அம்பேத்கர். சாமி கும்பரவங்களுக்கு எதிரானவர் வந்து ஒரு பெரியார் இல்ல, கும்பிடுறா சாமின்னு சொன்னவங்களை எதிர்த்துதான் பெரியார். சாமி கும்பிடுறவங்களை எல்லாம் அவர் எதிர்த்தாரு, அது தப்பு. கும்பிடுறாசாமி என்ன சொன்ன அடிமைத்துவத்தை எதிர்த்துதான் பெரியார். 1956 அக்டோபர், செப்டம்பர் அக்டோபர் சரியா மாதம் ஞாபகம் இல்ல, அம்பேத்கருக்கு ஒரு மிகப்பெரிய கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, பயங்கரமான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அந்த கார் சுக்குநரா நொறுங்குச்சு, ஆனால் அதுல இருந்து அம்பேத்கருக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படல. அம்பேத்கர் வந்து சேஃப். அந்த விபத்துக்கு பிறகு அம்பேத்கருடைய ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடுச்சு. பொதுவா பாத்தீங்கன்னா அம்பேத்கர் யாருக்கிட்ட ரொம்ப விரும்பி பேசுவாரு, யார ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாரு, யார பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்னா, அவர் படிக்காத ஒரு புது புத்தகத்தை யாராவது கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார், இந்த புத்தகம் என்ன புத்தகம் இது, இந்த புத்தகம் உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி கிடைச்சது, யார் இந்த மாதிரி. அப்படிப்பட்ட அம்பேத்கர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, இருக்கிற தலைவர்கள் இல்லையே, தினமும் 2 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எழுந்த ஒரே தலைவர் அம்பேத்கர் தான். 3 மணி நேரம் மட்டுமே தூங்கினார் வாழ்க்கையில், 21 மணி நேரமும் படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்தவர் அம்பேத்கர். அப்படிப்பட்ட அம்பேத்கர் இந்த விபத்துக்கு பிறகு யாரோடுமே பேசல, சாப்பிடல, அந்த 2-3 மணி நேரம் கூட சரியா தூங்கல. அவரோட இருந்தவங்க எல்லாம் பயந்துட்டாங்க, இவருக்கு தான் தலையில ஏதாவது அடிபட்டு இருக்கா, மருத்துவர்கள் அழைச்சு வந்து பார்த்தாங்க, இவருக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, உள்காயம் ஏதாவது இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி இவரை நம்ம நார்மல் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரிய புத்தகங்களை வந்து கொண்டு வந்து கொடுத்து அவர்கிட்ட பேச வைக்கலாம், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படிங்கறத அவர் கூட இருந்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு, இவர்களாலே சில நண்பர்களை எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி டிஃபரெண்டான புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அம்பேத்கர் வந்து பாருங்க அவருடைய ரொம்ப இந்த மாதிரி இருக்காருன்னு, உடனே ரொம்ப அரிய புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அம்பேத்கர் கொண்டு வந்து ஒருத்தரா சந்திச்சா வாங்கி இப்படி வச்சுட்டாரு, இப்படி பார்க்க கூட இல்லை. அவங்க கூட நல்லா பயந்துட்டாங்க, இவருக்கு என்னாச்சு தெரியல. அப்புறம் அவர்கிட்ட மிகவும் நெருங்கிய நண்பரா இருக்கக்கூடியவர் வந்து அவரு கிட்ட கேட்டார், என்னாச்சு உங்களுக்கு, ஏன் அப்படி இருக்கிறீங்க, பயந்துட்டீங்களா, இறந்துட்டு இருப்போம்னு நினைச்சிங்களா, பயப்படாதீங்க, ஏன் அப்படி இருக்கிறீங்க. அப்ப அம்பேத்கர் சொன்னார், இந்த விபத்துல நான் உயிர் போயிடும் நினைச்சு நான் கவலைப்படல, இந்த விபத்தில் மட்டும் நான் இறந்திருந்தேன்னா நான் இந்துவாகவே இறந்திருப்பேன், நான் இந்துவாகவே இருந்துட்டு இருப்பேன், அதுதான் எனக்கு சிந்தனை ஆயிடுச்சு. நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், ஆனால் இருக்கும் போது நான் இந்துவாக பிறக்க கூடாது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் என் விபத்து மட்டும் விபத்தில் நான் இறந்து போயிருந்தால் நான் இந்துவாகவே இறந்து போயிருப்பேன், அதை நினைச்சுதான் நான் வேதனைப்படுறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் தான் விரும்பிய ஒரு மதத்தில் கூட அப்பத்திலிருந்தே இது போன்ற எல்லா மதத்திலும் இது போன்ற அரசியல் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குன்றதான் இது ஒரு விஷயம். அதற்கு பிறகு நாம வந்து அப்படி ஒரு இந்த வாழ்க்கை இப்படி முடிச்சிடக்கூடாதுன்னு நினைச்ச அம்பேத்கர் 5 லட்சம் பேரை திரட்டி பௌத்த மதத்தில் இணைத்தார். ஓவர் நைட்ல இந்த உலகத்திலேயே 5 லட்சம் பேரை திரட்டி ஒரு மதத்தில் இணைத்த மிகப்பெரிய பெருமை அம்பேத்கருக்கு மட்டும்தான் கிடைச்சது. அதன் பிறகு ஒரு இந்த விபத்து நடந்து ஒரு 40 நாள் தான் இருக்கும், டிசம்பர் 6 1956 தூக்கத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது. அளவுக்கு அதிகமான மெடிடேஷன், டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, ஓவர் திங்கிங், எப்படி பிரெயின் இதுவாகி லெனின் இறந்தாரோ அந்த மாதிரி. லெனினுக்கு இதே பிரச்சனை, டாக்டர் சொன்னாங்க நீங்க இன்னும் 20 ஆண்டுகள் இன்னும் உயிரோடு நீங்க வாழலாம், எங்களோட அட்வைஸ் கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டார் லெனின், நீங்கள் ரொம்ப சிந்திக்கூடாது, எழுதக்கூடாது, படிக்கக்கூடாது, நல்லா தூங்கணும். அப்ப லெனின் சொன்னார், என் மக்களை பற்றி சிந்திக்காமல், என் மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசாமல், என் மக்களை எழுப்புவதற்கு நான் என்னுடைய எழுத்துக்கள் நான் எழுதாமல், நான் 2 நாள் கூட உயிர் வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னார்.
இதே தான் அம்பேத்கர். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜாதியா எல்லாத்தையும் வச்சு பேசுறோம், இந்த அம்பேத்கர் பேரு அம்பேத்கர் கிடையாது, அவருடைய பேர் பீம்ராவ், பீம்ராவ் ராம்ஜி. பீம்ராவ் ராம்ஜி அப்படிங்கிறவருடைய ஆசிரியர், அவருடைய பேர் அம்பேத்கர். அவர் ஒரு பிராமணர், சிறு வயதிலே தன்னை ஒதுக்கப்பட்டதுக்காக கண்கலங்கி மாணவனாக நிற்கும் பொழுது அந்த ஆசிரியர் அவரை அழைத்து என்னன்னு கேட்டார். ஜட்காவடியில் அவர் ஏத்தல, மற்ற குழந்தைங்களை கூப்பிட்டு போனாங்க, இவர் ஓடி வந்தார். அந்த ஆசிரியர் சின்ன மனசு வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த ஜட்காவண்டிக்காரனை கூப்பிட்டு, 10 பேரை கூப்பிட்டு போறதுக்கான ஜட்காவண்டிக்கான முழு காசையும் அவர் கொடுத்து தனி இந்த சிறுவனை ஏற்றி ஊர்வலம் வர வச்சார். இன்னைக்கு நம்ம வந்து அவர் ஒரு பெரிய பிராமணர்களுக்கு எதிர்ப்பா நம்ம ஒருத்தரை சொல்றோம், ஆனால் இந்த அம்பேத்கர் அப்படிங்கிற பெயரே அவருடைய ஆசிரியர் பேர், அவரும் ஒரு பிராமணர். அதே போல சீவன் சேகல் சேகன் பால், முதன் முதலாக இந்தியாவிற்கு வந்த கிறிஸ்துவர், தரங்கம்பாடிக்கு வந்தார், பிரிண்டிங் மிஷின் அவர் தான் கொண்டு வந்தாங்க. வரும்போதே அந்த புயல் மழையில அதை கொண்டு வந்த டெக்னீஷியன் எல்லாம் இறந்துட்டாங்க, மிஷின் மட்டும் வந்து சேர்ந்துச்சு. ஸோ இங்க வந்ததுக்கப்புறம் அவர் அதை எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணார். 5000 வகையான அச்சுக்களை தயார் செய்தார். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த சீகன் பால் இங்க வந்து தமிழ் கத்துக்கிறார், இலக்கியம் கத்துக்கிறார். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த சீகன் பாலுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் யார் என்றால், 2 பேர் தரங்கம்பாடியை சேர்ந்தவர். அந்த 2 பேர் பிராமணர்கள் 2 பேர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ கடவுளை பற்றி மதத்தை பற்றி சொல்ல வந்தவர், இங்கு கடவுளை பற்றி சொல்வதோட மிகவும் முக்கியமான விஷயம் கல்வியை சொல்லித்தர வேண்டும் சொல்லி முதல் முதலா ஸ்கூல் ஆரம்பிச்சார் சீகன் பால். தரங்கம்பாடியில் கல்வி கொடுத்தார், முதல் முதல கோ எஜுகேஷன் கொடுத்தார். விவேகானந்தர், இந்து மதத்தை உலகம் முழுக்க பரப்பு விவேகானந்தர், இந்து மதத்தின் அடையாளமாக பார்க்குற விவேகானந்தர், அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பியவர் யார், இஸ்லாமியர். ஏன் சொல்றேன்னு சொன்னா, இவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பிணைக்கப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாம், யார் இல்லாமல் யாரும் இல்லை. ஒரு குழந்தை இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, பார்த்தோன்னே எனக்கு குயிலி ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு சுதந்திர போராட்டத்தில் வேர்நாச்சியாரிலிருந்து ஜான்சிரான்லேருந்து நம்ம எவ்வளோ பேர் எடுத்துக்கிறோம், எத்தனையோ ஹியூமன் பாம் சொல்கிறோம். இந்த உலகில் முதல் ஹியூமன் பாம் யார், தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த குயிலி, வேர்நாச்சியார் படையில் இருக்கிற குயிலி. தன் உடம்புகள் பூரா எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு போயிட்டு அவங்களை முதல் முதலாக தகர்த்த ஒரு ஃபர்ஸ்ட் மனித வெடிகுண்டு யாரு, இன்னைக்கு மனித வெடிகுண்டுகள் எதற்காக பயன்படுகிறது, குயிலி எதற்காக பயன்பட்டாங்க, ஒரு மிகப்பெரிய யாராலையும் எதிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆங்கிலேயர்களோட படைய அதை தகர்த்தவர்கள் வந்து குயிலி. ஹியூமன் பாம்புங்கிறவங்க அப்படித்தான், ஆனா இன்னைக்கு ஹியூமன் பாம்பா இருக்கிறதெல்லாம் அப்படியா இருக்கு. நம்ம இந்த காட்சியில பார்த்த மாதிரி சம்பந்தமில்லாத ஒரு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படிலாம் இந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் வலியுறுத்தி பவன்குமார் வந்து ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து உண்மையிலே வந்து இங்க எல்லாம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும், இப்ப கூட இஸ்ரேல் பாலஸ்தீன வாரெல்லாம் இருக்கு, ஆனா இந்தியாவுக்குள்ள எந்த விதமான அந்த ஒருத்தரை கொள்றதோ செய்யறதோ அதெல்லாம் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன்னா இங்க எல்லாரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள், இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாரும் சகோதர சகோதரர்கள் எல்லாருமே ஒன்னாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அவர்களை வைத்து சிலர் அரசியல் ஆதாயத்துக்காகத்தான் எல்லாம் செய்யறாங்க. இப்ப கூட ஜனவரில பாபருக்கு ராமர் கோயில் தொடங்க போறாங்க, அதுல என்னென்ன கலவரத்து யார் யார் என்னென்ன இது சதி பண்ணி இந்த பண்ண போறாங்கன்னு தெரியல. உண்மையிலே ஒரு இஸ்லாம் ஒருத்தர் இஸ்லாம் தீவிரவாதி அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் உண்மையிலே இஸ்லாமியராக இருக்க முடியாது, ஏன்னா அவர் குரான் படித்தவராக இருந்தார் அவர் அந்த கலவரத்தில் ஈடுபட மாட்டார். ஒரு கீதை படித்தவராக இருந்தால், அவர் உண்மையான இந்துவாக இருந்தால் அவர் அந்த போல கலவரத்தில் ஈடுபட மாட்டாங்க. அதே போல கிறிஸ்துவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி பவன்குமார் அவர்கள் வந்து ஒரு படத்தை ரொம்ப அழகாக செஞ்சிருக்காரு. என்னுடைய பிஆர்ஓ சரவணனுக்குலாம் அந்த இடத்துல நன்றி சொன்ன, இவ்வளவு பேரை கேதர் பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் அவர் தான் ஒரிஜினல் மியூசிக்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. அவர் பாருங்க எங்கேயோ போய் அவர் அமைதியாக உட்காந்துருக்காரு, கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வராரு. இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான கதாநாயகம் அவங்கெல்லாம் இன்னைக்கு ஊடகங்கள் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய பத்திரிகை சொந்தங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இது போன்ற ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்த ரொம்ப போராடி ஒரு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டு வராரு, நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு எனக்கு முதலில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி வணக்கம்.